ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். தேங்காய் பால் சாதம், அது கூட காரசாரமான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ரெண்டு படி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. 3 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2, தக்காளி 1 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, பிரிஞ்சி இலை 2, அட்டை 1 ஸ்டிக்கு, லவங்கம் 3, ஏலக்காய் 1, பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், இல்லைன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க. புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நெய்யை மட்டும் யூஸ் பண்ணி தாளிக்கலாம், அது ரொம்ப தகட்டும், அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சாதம் பாஸ்மதி ரைஸில் செய்யணும்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க, சரியாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். குக்கரை 1-2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். புதினா, மல்லி, கரம் மசாலா போட்டுக்கலாம். பாஸ்மதியை போட்டுக்கலாம். குக்கரை மூடிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு விசில் போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே விசில் விட்டோன்னா பாஸ்மதி ரைஸ் குழம்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 விசிலில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் இறங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சுட சுட அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதத்துக்கு கூட ஒரு காரமான சைட் டிஷ் மீன் வறுவல் செஞ்சுக்கலாம். 1/2 கிலோ மீன் எடுத்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், கார்ன் பவுடர் 1 டீஸ்பூன், கோதுமை மாவு 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மீன் மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவை எல்லா மீன்லையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே மீனை ஒன்றா போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வறுபடும். அப்படி கிறிஸ்பியாக நல்லாவும் இருக்கும். 1 பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் மீனை திருப்பி விட்டுக்கலாம். மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு, தட்டில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.